தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஜயலட்சுமிக்காக களத்தில் இறங்கிய சங்க தமிழன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தோடு அலைகிற ஒரு கூட்டம்தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியையோ திருமாவளவன் அவர்களையோ இழிவுபடுத்தி பேசியது கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள பலர் அண்ணன் சீமான் என்றாலே அவரை வீழ்த்த வேண்டும் என வன்மத்தோடு அலைகின்றார்கள். குறிப்பாக திமுகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள். தற்போது சங்க தமிழன் விஜயலட்சுமியோடு விடுதலை சிறுத்தை கட்சி துணை நிற்கும் என ஒரு நேர்காணல பேசியிருக்காருங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் விஜயலட்சுமி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. போயும் போயும் விஜயலட்சுமியை வைத்து அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு எப்படிதான் மனசு வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. இதே போல கவிதா அவர்களோடு திருமாவளவன் அவர்களை தொடர்பு படுத்தி நாம் தமிழர் கட்சி உறவுகள் பேசினால் இதனை சங்க தமிழன் போன்ற நபர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் பொதுவான மக்களின் கேள்வியா இருக்குங்க. இது குறித்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் நாய் கடித்து போட்ட எலும்பு துண்டை தெருநாய் கவ்விக்கொண்டு ஓடியதாம் என தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. விஜயலட்சுமியோடு விடுதலை சிறுத்தை கட்சி துணை நிற்கும் என சங்க தமிழன் பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.